வெல்கம் டு மை ஏசி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளஸ் ஒன்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வரக்கூடிய யூனிட் டூல இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 5 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது பேஜ் நம்பர் 31 பார்ட் சில இருக்கக்கூடிய ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேட்டிருக்காங்க, ஏபி அப்படின்ட்டு ஆட் கேட்டிருக்காங்க, பைனரி அடிஷன் பண்ணணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. டெசிமல் நம்பரில் -22 +15 அப்படின்னு முதல் கேள்விக்கு கொடுத்துருக்காங்க. மைனஸ் நம்பரையும் ப்ளஸ் நம்பரையும் ஆட் பண்ணணும், பைனரி அடிஷன் தான் பண்ணணும். பைனரி அடிஷன் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ரெண்டு நம்பருக்கும் பைனரி வேல்யூ நம்ம எடுத்து எழுதணும். அப்படி எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று நெகட்டிவில் இருக்குது, ஒன்று பாசிட்டிவில் இருக்குது. இந்த நெகட்டிவ் நம்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறது, டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறது. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு நம்ம சைன் நம்பர் அப்படின்னு சொன்னால் போதும், அவ்வளோதான், அதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு. ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நமக்கு ஆட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஒரு மைனஸ் நம்பரையும் ப்ளஸ் நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மைனஸ் நம்பருக்கு நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டும் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டும் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அடிஷன் பண்ண போகிறேன்றதுனால, முதல்ல -2 டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, முதல்ல 22 நான் பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, 11 2s are 22, ரிமைனிங் 0, மறுபடியும் 2 டிவைட் பண்ணுறேன், 5 2s are 10, ரிமைனிங் 1, மறுபடியும் 2 டிவைட் பண்ணுறேன், 2 2s are 4, ரிமைனிங் 1, 2 டிவைட் பண்ணுறேன், 1 2s are 2, ரிமைனிங் 0. இப்போ வந்திருக்கிற வேல்யூவை நான் கீழேருந்து மேலே எடுத்து எழுதிக்கிறேன். பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த கீழே இருக்கிறது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, மேலே இருக்கிறது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், LSB, இது MSB. இந்த MSB தான் ஃபஸ்ட்டு வரணும் எடுத்து எழுதும்போது. 1 0 1 1 0 LSB கடைசியில் வரணும். அதாவது ரைட் சைடில் LSBயும் லெஃப்ட் சைடில் MSBயும் வரணும். சரி, இப்போ இது எத்தனை பிட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம காம்ப்ளிமெண்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல எத்தனை பிட் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 4 பிட்டில் இருக்கலாம், அல்லது 8 பிட்டில் இருக்கலாம். இப்போது 1 2 3 4 5 இருக்குது, அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்குது. அப்போ நம்ம அடுத்த ஐயருக்கு இதை ரவுண்டு பண்ணிக்கணும், 8 பிட்டாக மாற்றணும். 8 பிட்டாக மாற்றணும் அப்படின்னா, என்கிட்ட 5 தான் இருக்குது அப்படின் போது, முன்னாடி 3 0 சேர்த்துக்கலாம். 1 2 3 1 0 1 1 0. ஏன் முன்னாடி 3 0 சேர்க்குறேன் அப்படின்னா, 8 பிட்டாக ரவுண்டு பண்ணணுன்றதுக்காக. இந்த முன்னாடி 3 0 சேர்த்து இப்போ 8 பிட்டாக பண்ணிட்டேன். இது முதல் ஸ்டெப்பு காம்ப்ளிமெண்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பைனரி நம்பருக்கு இன்வெர்ட் பண்ணணும், அதாவது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 0 இருக்கிற இடத்துலலாம் 1, 1 இருக்கிற இடத்துல 0 போடுறது தான் இன்வெர்ஸ். இப்போ போட்டுட்டேன். மூணாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்வெர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதோட LSBயோட ஒன்று ஆட் பண்ணணும். அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டோட ஒன்று ஆட் பண்ணணும். இதுதான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, இது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டோட ஒன்று ஆட் பண்ணுறோம். ஒன்றையும் கூட்டினீங்கன்னா 1 0, 1 0 0, ரிமைனிங் 1, ரிமைனிங் 1 பக்கத்து பிட்டோட சேர்த்துக்கணும். இந்த ரிமைனிங் 1 0 1. இதுவுமே நான் பைனரி அடிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில், எப்படி நம்பர்ஸை பைனரி நம்பர்ஸை ஆட் பண்ணுறது, என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபார்முலாஸை ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். அதையுமே போயிட்டு பாருங்கள், ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ நான் பைனரி அடிஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். 1 0 ஆட் பண்ணிட்டேன், 1 0 0 போட்டுட்டேன், ரிமைனிங் 1 தூக்கி முன்னாடி பிட்டோட சேர்த்துக்கிட்டேன். இங்கே 1 0 ஆட் பண்ணால் 1. இப்போது மீதி அப்படியே தான், 0 1 0 1 1 1. நான் ஆட் பண்ணுறது இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் இருக்கிற நம்பர்ஸோட ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த முதல் ஸ்டெப்பில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. இதையும் ஆட் பண்ணிடாதீங்க, இதை ஆட் பண்ணக்கூடாது, இதை மட்டுமே இந்த ஒன்னோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கேன். இது எதோடது அப்படின்னு பார்த்தோன்னா, -22 அப்படிங்கிற நம்பருக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணி வச்சுருக்கேன், டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது 15 ஆட் பண்ணணும். நான் இதோட 15 அப்படியே நான் போட்டுக்கலாம், 1 1 1 1. நீ வேணால் 15 டிவைட் பண்ணி பார்த்துக்கோ, 7 2 14 மீதி 1, 3 2 6 மீதி 1, 1 2 மீதி 1, 1 1 1 1, 4 1 வந்துடுச்சா. இப்போ நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணாலும் தப்பில்லை, அல்லது இங்கே முன்னாடி 4 0 போட்டுக்கினாலும் தப்பில்லை. 0 போட்டிங்கனாலும் ஆட் பண்ணும்போது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. 0 எதை ஆட் பண்ணிங்கனாலும் சேம் நம்பர் தான் வரப்போகுது. இப்போ இது வந்து +15
பைனரி வேல்யூ. இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஜீரோவையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று, ஒன்றையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ஜீரோக்கு, ஜீரோ ரிமைனிங் ஒன்றை தூக்கினந்து இங்கே முன்னாடி இருக்கிற பிட்டோட போடணும். இப்போ முன்னாடி ஏற்கனவே ஒரு ஜீரோ ஒன்று இருக்குது, இப்போ இங்கே ஒரு ஒன்று வந்துச்சு, ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று, ஒன்றும் ஒன்றும் ஒன் ஜீரோக்கு, ஜீரோ ரிமைனிங் ஒன்று. இப்போ இங்கே மறுபடியும் ஒரு ஒன்றை சேர்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஒன்றை சேர்த்துட்டேன், இங்கே ஒரு ஒன்றை சேர்க்குறேன், இப்போ மறுபடியும் இங்கே ஒரு ஒன்றை சேர்க்கும்போது ஒன்றும் ஒன்றும் ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோவும் ஒன்றும் ஒன் ஒன், ஒன் ஒன்னுக்கு ஒன்று போடணும், மறுபடியும் இந்த ஒன்றை தூக்கினு வந்து இங்கே போடணும். என்னங்க ஒன் ஒன்னுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ மூணு ஒன்று வருது, மூணை நம்ம ரெண்டால் டிவைட் பண்ணலாம், ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று, ஒன் ஒன்னுன்னு வந்துருச்சா? இது தாங்க அங்கே போட்டிருக்கேன், இந்த ஒன்று ஒன்றை தான் தூக்கினு வந்து இங்கே போடுறோம். இதையுமே பைனரி அடிஷனில் ஃபார்முலாஸில் நான் கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பாருங்கள், ரொம்ப கிளியராக அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஒன் ஒன்னுக்கு ஒன்று போட்டுட்டேன், ரிமைனிங் ஒன்றை தூக்கி இங்கே போட்டுட்டேன். இப்போ இந்த ஒன்றை ஆட் பண்ணும்போது ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஒன்று தான், இங்கே ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று, ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று, ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் பார்க்கணும். இந்த ஒன்றுன்னு வந்ததுன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இந்த முன்னாடி இருக்கிற இந்த மோஸ்ட், இதுக்கு பேர் சைன்டு பிட்டு, இதுக்கு பேர் என்னது? சைன்டு பிட்டு, இது சைன்டு பிட்டு. மீதி இருக்கிறது தான் மேக்னிடியூட் வேல்யூஸ், இது எல்லாமே மேக்னிடியூட் வேல்யூஸு. அப்போ வேல்யூஸை விட்டுடுங்க, இந்த முதல்ல இருக்கிற இந்த பிட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கணும், ஒன்று இருந்ததுன்னா உங்களோட ரிசல்ட்டு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு அர்த்தம், இங்கே ஜீரோ இருந்ததுன்னா உங்களோட ரிசல்ட்டு பாசிட்டிவ்னு அர்த்தம். இப்போ நான் அப்படியே செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள், மைனஸ் இருபத்தி ரெண்டையும் ப்ளஸ் பதினஞ்சையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் ஏழு அப்படிங்கிறது தான் வரும். அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு பிட்டு ஒன்னில் வந்திருக்கு. அப்போ ஒன் வந்ததுன்னா மைனஸ் அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த முதல் சம்முக்கு நம்ம ஆன்சர் போட்டு முடிச்சிட்டோம். ரெண்டாவது சம்முக்கு எப்படி போடலாம்? ரெண்டாவது சம்மு எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரெண்டாவது சம்முக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இருபதுக்கு நான் பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், பை ரெண்டு இருபது மீதி ஜீரோ ரெண்டு, ஐ ரெண்டு பத்து மீதி ஜீரோ ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று, ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஜீரோ. அப்போ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறது எதுக்கு? ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ எதுக்கு? இருபதுக்கு. இது இருபது நம்பருக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்க பைனரி வேல்யூ. மறுபடியும் இருபத்தி அஞ்சுக்கு அதே போல் போடணும், ஓ ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று, ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஜீரோ, மூ ரெண்டு ஆறு மீதி ஜீரோ, ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று. அப்போ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ நான் இப்படி இந்த போட்டுன்னு வரேன், ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன். ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னா, செகண்ட் நம்பர் பெருசாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லது சின்னதாக இருந்தாலும் இருக்கலாம். நம்ம எடுத்த உடனே இந்த ஆங்கிளில் இந்த டைரக்ஷனில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டால் பெருசாக இருந்தால் இந்த பக்கம் போயிடும் இல்லையா, அதுக்காக ரைட் அலைன்மெண்ட்டில் வரணுன்றதுக்காக நான் இப்படி எடுத்து எழுதினேன். சரி, இப்போ எழுதிட்டேன். இப்போது இதை நான் எட்டு பிட்டாக போடணுமா பத்து பிட்டாக போடணுமான்னா இங்கே எதுவும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா ரெண்டுமே காமனாக இருக்குது, இதுவும் அஞ்சு பிட்டில் இருக்குது, இதுவும் அஞ்சு பிட்டில் இருக்குது, நான் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிட்டு அதிகமாக இருந்துட்டு இது கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணும்போது அதனால் எந்த வேல்யூ மாறப்போகிறது இல்லை. இங்கே காம்ப்ளிமெண்ட் நம்பர் இருக்குது அப்படின்றதுனால, அதாவது சைன்டு நம்பர் இருக்குன்றதுனால தான் நான் எட்டு பிட்டாக மாற்றிட்டு அதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சினே தவிர, இந்த மாதிரி ஆர்டினரியாக அடிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பைனரி வேல்யூ வருதோ அதை அப்படியே எடுத்து எழுதி டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள், ஜீரோவும் ஒன்றும் ஒன்று, ஜீரோவும் ஜீரோவும் ஜீரோ, ஒன்றும் ஜீரோவும் ஒன்று, ஜீரோவும் ஒன்றும் ஒன்று, ஒன்றும் ஒன்றும் ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோவுக்கு ஜீரோ போட்டுட்டு ரிமைனிங் ஒன்று அப்படியே சேர்த்துக்கணும், ஏன்னா பக்கத்தில் எதுவும் பிட் இல்லாத போது, அவ்வளோதான். இப்போ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டு தானா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், இருபதும் இருபத்தி அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ? நாற்பத்தி அஞ்சு. நாற்பத்தி அஞ்சுக்கு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா? நாற்பத்தி அஞ்சை ரெண்டால் டிவைட் பண்ணி பார்க்கலாம், ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று, மறுபடியும் ரெண்டால் டிவைட் பண்ணலாம், ஓ ரெண்டு ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஜீரோ ரெண்டு, ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று, பதினொன்றில் பத்து போச்சுன்னா மீதி ஒன்று, ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஜீரோ, ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன், கரெக்டுங்களா? ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன். அப்போ நம்ம இப்படி பைனரி கண்டுபிடிச்சி பைனரி அடிஷன் பண்ணாலுமே அப்படியே டைரக்டாக ரெண்டு டெசிமல் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு பைனரி கண்டுபிடிச்சி எழுதினாலுமே
சேமாக தான் வரும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பேஜ் நம்பர் 31 பார்ட் சியில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 5 ரெண்டு ஆன்சருமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் இந்த கொஷினுக்கான ஆன்சரை ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினுக்கான ஆன்சரோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த கொஷினுக்கான ஆன்சரை போஸ்ட் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.